ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹெட் பேண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். இதுக்கு இந்த போ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்க. இந்த போ வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது பூ வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா இந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. Chain 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. இப்போ நம்ம டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணுறதுனால யார்ன் ஓவர் பண்ணி தேர்ட் செயின் 1, 2, 3. இந்த செயினுக்குள்ளே போய் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் எடுங்க. அகெயின் 2 லூப்ஸ் யார்ன் ஓவர் பண்ணி பக்கத்தில் இருக்க செயினில் போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் எடுங்க. அகெயின் 2 லூப்ஸ். இதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் எடுங்க. இதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் செய்யுங்க. டூ லூப்ஸ்லேருந்து வெளியில் எடுங்க. அகெயின் 2 லூப்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டோம். எந்த செயினுமே மிஸ் பண்ணக்கூடாது, பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. லாஸ்ட் செயின் வந்ததும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 செயின் போடணும். 1, 2 போட்டு இந்த ப்ராஜெக்டை அப்படியே டர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு செயினில் போடக்கூடாது. இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2க்கு கிட்டே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் போடாமல் நெக்ஸ்ட்டு செயினில் தான் ஒர்க் பண்ணணும். ஒன் டபுள் க்ரோஷே இந்த எண்ட் வரைக்கும் பண்ணுங்க. டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இப்போ நம்ம அகெயின் எண்ட் வந்துட்டோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்பேஸ், இந்த செயின்லேயே நீங்கள் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகேவா? இப்போ அகெயின் செயின் 2, 1, 2 செயின் 2 போட்டு இதே மாதிரி டர்ன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைன்லேயே இருக்கும், அதில் போடாமல் இந்த செகண்ட்லேருந்து போடணும், செகண்ட் செயின்லேருந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் உங்களுக்கு ஒரு செயின் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கு, இதில் போடணுமா வேணுமான்ட்டு, இதில் கண்டிப்பாக போடணும், போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். சரியா? இந்த இடத்துலையும் போய் ஒரு டபுள் க்ரோஷே
ஒர்க் பண்ணணும். இனி என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், செயின் டூ போடணும். செயின் டூ போட்டு இந்த ப்ராஜெக்டை இப்படி டர்ன் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் பண்ணி பேபியோட ஹெட்டில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் செய்ய போகிற ஹெட் பேண்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 inches இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் படிக்கிற பேபியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த லென்த்து. சின்ன பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு இவ்வளோ லென்த்து தேவை கிடையாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணாலே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இனி ஃபைனலாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எப்படி நம்ம இந்த ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த எட்ஜஸை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த பக்கத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த த்ரெட்டை பிடிச்சி ரெண்டு செயின்லேருந்தும் வெளியில் எடுத்துருங்க. ஓகேவா, அகெயின் ஒரு செயின் ஒன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட்டு செயின், இந்த பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட்டு செயின், ரெண்டில் இருந்து வெளியில் எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி டூ செயின்ஸ் ரெண்டு செயின் ரெண்டு சைடில் இருக்க செயினுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க செயின் டூ செயின்ஸ்லேருந்தும் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுங்க. டூ செயின்ஸ்லேருந்து இன்சர்ட் பண்ணி ஓகேவா, இது மாதிரி இந்த சைடு இருக்க செயினும் இந்த சைடு இருக்க செயின் டூ செயின்லேருந்து இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டை வச்சு ஓகேவா. வந்து நம்ம லாஸ்ட் செயின் வந்துட்டோம். லாஸ்ட் செயின்ஸ் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த செயின் ஒன் போட்டு இதை கட் பண்ணுங்க. ஓகேவா, கட் பண்ணி இதை வெளியில் எடுத்துடுங்களா. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம், அழகான போ ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வைக்கணும்னு ஆசையாக இருக்கோ ஃப்ளவர் வச்சுக்கலாம், இல்லைன்னா போ செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஒரு போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.